recognized agents and pleaders. Recognized agents and pleaders. அப்ப தரப்புல வந்து உண்மையான என்னது வழக்கு பாதிக்கப்பட்ட அந்த வழக்கு தொடர்புடைய நபர் நான். ஆனால் நான் எனக்கு பதிலாக இன்னொருத்தரை என்னது சட்ட ரீதியாக நியமனம் பண்ணுறான். ஸோ ரெகக்னைஸ்ட் ஏஜென்ட்ஸ், வி கால் இட் அஸ் அ பவர் ஏஜென்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் அந்த வழக்கை தொடர முடியலை, ஒரு வெளியூரில் இருக்கேன். அப்போ அதை வந்து அன்றாட அந்த வழக்குகளை என்னது பார்க்க சொல்லி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஒருத்தர் கொடுக்குறேன். பவர் ஆஃப் அட்டார்னி, வி கால் இட் அஸ் அ பவர் ஏஜென்ட். So those power agents are called as a recognized agents, okay, under rule 2. Then order 4. Order 4. இப்ப order 4 வந்து பாத்தீங்கன்னா institution of suits. Institution of suits. அப்ப வழக்கு தொடர்வதற்கான இது institution of suits. Rule 1. So order 4, institution of suits. Rule 1. Rule 1 வந்து suit to be commenced by plaint. Underline the word. இது என்னது தியரியாவும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வழக்கு வந்து ஆரம்பம் எதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா என்னது suit to be commenced by plaint. Okay. So rule 2, ரெஜிஸ்டர் ஆஃப் சூட்ஸ், அந்த வழக்குகளை பதிவு செய்தல், அந்த வழக்குகளை பதிவு செய்தல். ரூல் 2. தென் ஆர்டர் 5. ஆர்டர் 5 என்னன்னா இஷ்யூ அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். இஷ்யூ ஆஃப் சம்மன்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். சம்மன்ஸ் என்னது அழைப்பானை. அதாவது கோர்ட் என்னது சம்மன்ஸ் சம்படி, இஷுவன்ஸ் ஆஃப் சம்மன்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். ஆர்டர் 5 கம்ப்ளீட்லி டாக்கிங் அபவுட் இஷ்யூ ஆஃப் சம்மன்ஸ். ரூல் 1 டாக்கிங் அபவுட் வாட் இஸ் அ சம்மன். வாட் இஸ் அ சம்மன்? ரூல் 1 டாக்ஸ் அபவுட் சம்மன்ஸ். ஸோ ஆர்டர் 5 ரூல் 1. ரூல் 2, காப்பி ஆர் ஸ்டேட்மெண்ட் அனெக்ஸ் டு சம்மன்ஸ். அப்போ சம்மன் அனுப்பையில் அந்த சம்மனோட என்னென்ன இணைப்புகள் என்னது நீங்கள் இணைக்க வேண்டும். ஓகே, காப்பி ஆர் ஸ்டேட்மெண்ட், என்னென்ன காப்பீஸ் ஆர் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி அட்யூஸ் டு த சம்மன்ஸ். அந்த அழைப்பானையோட என்னென்னலாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறது ரூல் 2. ரூல் 3 வந்து கோர்ட் மே ஆர்டர், கோர்ட் மே ஆர்டர் defendant or plaintiff to appear in person. அப்போ சிவில் வழக்குகளில் முக்கால்வாசி தேவையில்லை, பட் சில நேரங்களில் வந்து என்னது கோர்ட் மே ஆர்டர் defendant or plaintiff to appear in person. அப்போ அந்த அழைப்பானையில் என்னது ஆர்டர் ரூல் 3ல இட் சேஸ் தட் சில நேரத்தில் பிளேண்டிஃபோ என்னது டிஃபெண்டோ யாரோ ஒரு தரப்பை வந்து கோர்ட் வந்து நேராக அப்பியர் ஆகணும் அப்படின்ட்டு என்னது சொல்கிறது. அதற்கு என்ன வழிமுறை ரூல் 3. ரூல் 10 வந்து மோட் ஆஃப் சர்வீஸ். இப்போ மோட் ஆஃப் சர்வீஸ்னால் சம்மன் அனுப்புகிறோம், சம்மன் வெவ்வேறு வழியில் என்னென்ன வழியிலெல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எது. அப்போ கோர்ட் வந்து அழைப்பானை அனுப்புது, அது எந்தெந்த விளம் ஒன்று டெலகிராமா இல்லை போஸ்டலா இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிற இமெயிலா இல்லை வாட்ஸ்அப்பா என்ன அதெல்லாம் இல்லை, பட் இதில் குறிப்பிட்டிருக்கு என்னென்ன மோட்லாம் யூ கேன் ரீச் அண்ட் என்னது சென்ட் த மெசேஜ். ஸோ மோட் ஆஃப் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ரூல் 20, சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ். சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் இப்போ இந்த சர்வீஸ் ஆஃப் சம்மனில் என்னது ஒரு மாற்று, சப்ஸ்டியூட்னா என்னது மாற்று. இப்போ நீங்கள் சர்வ் என்னது சம்மனை வந்து சர்வ் பண்ணணும், அதோடைய சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் என்னென்ன? மோட் ஆஃப் சர்வீஸ் சொல்லிட்டாங்க, இன்னொன்று என்னது சப்ஸ்டியூட்டட், அதுக்கு மாற்று என்ன? தி எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ், வேர் சர்வீஸ் சப்ஸ்டியூட்டட் டைம் ஃபார் அப்பியரன்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். டைம் ஃபார் அப்பியரன்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். ஸோ ரூல் 20 டாக்ஸ் அபவுட் substituted service, effect of substituted service,
in order where service substituted, time for appearance to be fixed. Okay, rule 20. Rule 30, substitution of letter for summons. Substitution of letter for summons. The summons padilla enadhu letter anupalama, whether you can substitute the summon with letters from the court. So rule 30. So rule 5 talks about service and summons. Order 6 vandu pleadings generally. Pleadings generally. Vadurai. Pleadings na vadurai. So pleadings nale it includes both. Enadhu? Plaintiff and written statement. Appa pleadings generally, pleadings apathi enna abdina rule 1 talks about pleadings. Talks about pleadings. Vadurai. So order 6, rule 1, pleadings. Rule 16, striking out pleadings. Our pleadings another nikkudal, striking out the pleadings, talks about in rule 16. Next rule 17, amendment of pleadings. Amendment of pleadings. Okay, amendment of pleadings. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளீடிங்ஸ் என்ன. ப்ளீஸ் நோட் தட் இங்கே தான் 2002 அமெண்ட்மெண்ட். 2002 அமெண்ட்மெண்ட். அப்போ ப்ரியர் டு 2002 என்னது போஸ்ட் 2002. அப்போ 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ரெண்டு கான்செப்ட் வருது. ஒன்று ப்ரீ ட்ரையல் அண்ட் போஸ்ட் ட்ரையல். ஓகே அதை நான் வச்சுக்கங்க. ஸோ அந்த இதிலிருந்து யூ ஜஸ்ட் என்னது மேக் அ மென்ஷன் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் 7. ஆர்டர் 7. ஸோ ஆர்டர் 6 டாக்ஸ் அபவுட் பிளீடிங்ஸ். பிளீடிங்ஸ்னா என்ன பிளெயிண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ 7 வந்து கெட்டிங் இன் டு என்னது பிளெயிண்ட். ஸோ ஆர்டர் 7 என்னது பிளெயிண்ட். அதில் ரூல் 1, பர்டிகுலர்ஸ் டு பி கண்டெயின்ட் இன் பிளெயிண்ட். பர்டிகுலர்ஸ் டு பி கண்டெயின்ட் இன் பிளெயின். அப்போ ஆர்டர் 7 ரூல் 1. இப்போ கொஞ்சம் ரிவிஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் ஷுட் பி தேர் இன் த பிளெயிண்ட். காஸ் ஆஃப் ஆக்ஷன், தென் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், தென் வேல்யூ ஆஃப் அ சூட். வேல்யூ ஆஃப் அ சூட். வேல்யூ ஆஃப் த சூட் எதுக்காக ரெண்டு காரணம். ஒன்று டு டிட்டர்மின் த ஜூடிசிக்ஷன், இன்னொன்று court fees. Then schedule of properties. Schedule of properties. Then list of documents. Next prayer. இதுதான் வந்து என்னது ரூல் 1ல ஆல் தீஸ் கண்டென்ட் வில் பி கிவன். நெக்ஸ்ட் ரூல் 10, ரிட்டர்ன் ஆஃப் பிளெயிண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பிளெயிண்ட், திருப்பி அனுப்புதல், ரிட்டர்ன் ஆஃப் பிளெயிண்ட். And same rule 10 talks about procedure on returning plaint. அப்ப நீங்க ஃபைல் பண்ற பிளெயிண்ட் they are returning it. And the procedure for returning it is talked about in rule 10. Next rule 11 talks about rejection of plaint. Okay. So இது எந்த ஆர்டர்ல வருது? ஆர்டர் 7 rule 11. இப்ப rejection of plaint, ப்ளீஸ் நோட் தட் ஏ டு எஃப். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஏ டு எஃப். ஒரு ஆறு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். என்னென்ன காரணங்கள்? நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டிஸ்க்ளோஸ்ட். நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டிஸ்க்ளோஸ்ட். ரெண்டு, இன்சஃபிஷியன்ட் கோர்ட் ஃபீ. நெக்ஸ்ட், இன்சஃபிஷியன்ட் பேட்டா. ஓகே. நெக்ஸ்ட், so what should be, what should not be undervalued. எது undervalued இருக்க கூடாது? உங்க relief claimed should not be undervalued. So ஒரு ஆறு காரணம் கொடுக்கறாங்க. இந்த ஆறு காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணம் பொருந்துச்சு அப்படினா you can reject it. Okay, rejection of plaint rule 11. Next order 8,
So order 8. இப்ப ஆர்டர் 6 என்ன பார்த்தோம்? பிளீடிங்ஸ். பிளீடிங்ஸ்னா என்ன? பிளெயின்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். 7 என்ன பார்த்தோம்? பிளெயின்ட். 8 என்ன பார்த்தோம்? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். சி ப்ரொசீஜர் ஒழுங்காக பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு கோர்வையாக தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தெரியாமல் போனோம் அப்படின்னா எந்த ஆர்டர் என்ன இது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் ஃபார் எலிமினேட்டிங் த ஆன்சர்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி. எலிமினேட்டிங் த ஆன்சர்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா சில கொஷின் வந்து டைரெக்டாக நம்ம கொஷின் தெரியாது, ஐ மீன் ஆன்சர் தெரியாது. அப்போ இது வராது, இது வராது, இது வராது, அப்போ ஒன்று தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஸோ யூ மே நாட் நோ த ஆன்சர் டைரக்ட்லி, பட் ஃபார் எலிமினேஷன் நோயிங் த என்னது ஸ்ட்ரக்சர் இட் இஸ் வெரி ஈஸி. Knowing the structure, knowing the process. Okay. So, order 8 வந்து என்னது? Written statement and set off. Rule 1. Order 8 ல rule 1 talks about written statement. Talks about written statement. Okay. Rule 1A. Please note this is amendment. This is a amendment. They have included duty of defendant to produce documents along with written statement. Along with written statement. Nama, we have seen short while before. Suppose defendant vandhu written statement oda document submit pannalena, what is it? Pinnadi vandhu? Note pannunga. Pinnadi vandhu enadhu? Which order and which rule you can, with the permission of the court, you can later submit. Plaintiff kum kuduthirukanga, idhukum kuduthirukanga. Next vandhu, rule 3, 1A, clause 3. Rule 1A, clause 3. So, rule order 8, rule 1A, clause 3, it talks about documents not filed along with written statement. And then the documents, when the written statement oda illayo, then the defendant should seek the permission of the court to produce the documents. Court to produce the documents. Idhu dhaan anga sonnadhu. So, rule 1, clause 3. Okay. Next one, rule 4. Rule 4 one, evasive denial. Note panikkinga, written statement ku ore mukkiyamana ore criteria sonnom. Enadhu? Denial should be specific. Edha specific a deny pannom? Plaint la unga mela kutra chattu sonna onnu onnukkum evasive and ambiguous a, adhavadhu ore pottambodaya enadhu? நான் எல்லாத்தையும் மறுக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி என்னது திங் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்கலி டினே வித் என்னது ரீசன்ஸ். ஸோ எவேசிவ் டினைல் அப்படின்னா ரூல் 4. வாட் இஸ் எவேசிவ் டினைல்? ஸோ ஆப்போசிட் ஆஃப் எவேசிவ் வந்து என்னது? ஸ்பெசிஃபிக் டினைல். ஷுட் பி அ ஸ்பெசிஃபிக் டினைல். நெக்ஸ்ட் ரூல் 6. ரூல் 6 ஆட 8 ரூல் 6 பர்டிகுலர்ஸ் ஆஃப் செட் ஆஃப். Particulars of set off to be given in written statement and the effect of set off. So set off odia particulars um set off odia effect um edhula solli irukku appadina order 8 rule 6. Okay. Next amendment rule 6A. 6A, counter claim by defendant. Counter claim by defendant. அப்ப பிளைண்ட் வந்து ஒரு கிளைம் பண்றாரு உங்க மேல, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு கிளைம். So that is a rule A, counter claim by defendant. Next order 9. Order 9, you know, order 9 talks about appearance of parties and consequences of non-appearance. அப்போ இரு தரப்பில் இருந்தும் என்னது கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகிறதும் கோர்ட்டுக்கு வராத என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது ஆர்டர் 9. ஆர்டர் 9 ரூல் 1. ரூல் 1, பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டே ஃபிக்ஸ்ட் இன் சம்மன்ஸ். பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டே ஃபிக்ஸ்ட் இன் சம்மன்ஸ், அண்டர்லைன் த வேர்ட் சம்மன்ஸ். இப்போ அழைப்பானையில் எந்த தேதி என்ன இது குறிப்பிட்டிருக்கோ அந்த தேதியில் வந்து அப்பியர் ஆகி என்ன ஆன்சர் பண்ணணும். ஸோ இன் சமன்ஸ் ஃபார் டிஃபெண்டன்ட், அண்டர்லைன் த வேர்ட் டிஃபெண்டன்ட்.
So parties to appear on fixed day in summons, for defendant to appear and answer. So summons will indicate the date for a defendant to appear. If a defendant appear, he has to give answer. Next, Rule 7. Rule 7, Order 9, la, procedure where defendant appears on the day of adjournment hearing. Procedure where defendant appears on day of adjourned hearing. Underline the word adjourned hearing. And assigns good cause for previous non-appearance. அப்ப டிஃபெண்டன்ட் வந்து முன்னால ஒரு இதுக்கு வராததுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லி இப்ப என்னது the procedure where defendant appears on the day of adjourned hearing. So defendant வந்து வராத ஹியரிங்க்கு என்ன விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது Rule 7. Next, Rule 9. Rule 9 வந்து degree against plaintiff by default. Degree against plaintiff by default. Bars fresh shoot. But default is non-appearance. So you are getting a degree because of non-appearance. So degree is passed because of the non-appearance. Ippon the default degree varradhanala, it is preventing another fresh suit. Okay, so you can resume it. You can resume it. Okay. Next, Rule 13. Rule 13, setting aside degrees ex parte. So ex parte degree eppadi set aside pandrathu? Eppadi set aside? So setting aside a degree ex parte against defendant. டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகலை ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகலை எக்ஸ் பார்ட்டி பை டிஃபால்ட் அது டிகிரி பை டிஃபால்ட் நடக்குது அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை எப்படி திருப்பியும் செட்டசைட் பண்ணிட்டு கேஸை ரிசீவ் பண்ணுறது கேஸை ரிசீவ் பண்ணுறது ஓகே ரூல் 13 நெக்ஸ்ட்டு ஆர்டர் 10 ஆர்டர் 10 ஸோ ஆர்டர் 10 டாக்ஸ் அபவுட் எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் பை த கோர்ட்ஸ் examination of parties by the courts. So examination vandu including inspection of documents enna aavanangal ellame examination of all the materials documents rendu tarappulayum pandradha vandu enadhu by the courts order 10 in the order 10 la rule 1a says direction of court to offer any mode of alternative disputes. So underline the word alternative dispute. Disputes na sacharavu inda prachanaiya mudikiradhukku maatru vali edhum iruka edhu we are talking about please note that alternative disputes na enadhu alternative mode of alternative disputes enadhu arbitration mediation and conciliation. Okay, please know that idhula neraya kelvigal ketirukanga even questions are put. So the direction of court, court e vandha enadhu can refer for a after examining all the enadhu documents idellame then they can court can say idha vandha easy ah neenga theerthukalam ena samarasama theerthukalam appdin kuda anupalam. So rule 1a order 11 discovery and inspection of documents, materials, etc. Order 11, discovery and inspection of documents and order 11. It is important rule 12. Rule 12 is application for discovery of documents. Application for discovery of documents. Discovery is kandarithal. Discovery is kandarithal. So documents are theva. அப்படின்னா யூ கேன் மேக் அப்ளிகேஷன் டு த கோர்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வஸ்டிங் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் ஆர் அதர் திங் யூ கேன் மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரூல் 21 நான் கம்பேலன்ஸ் வித் ஆர்டர் ஃபார் டிஸ்கவரி இப்போ கோர்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் கேட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டீங்க அதை
another, the person who is receiving is not obeying, is not obeying. So non-compliance with order for discovery, abdina order rule 21. Next, order 13. Order 13. Production of documents, impounding of documents and return of documents. அப்ப கோர்ட்ல அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் என்னது ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, தென் அதை என்னது கோர்ட்டே வந்து அந்த ஆவணங்களை கைப்பற்றி வச்சுக்கிறது. ஸோ ஆர்டர் 13. ரூல் 3 வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் இர்ரெலவெண்ட் ஆர் இன்அட்மிசபிள் டாக்குமெண்ட்ஸ். அண்டர்லைன் த வேர்ட் இர்ரெலவெண்ட் அண்ட் இன்அட்மிசபிள். இப்போ inadmissible documents or irrelevant documents will be detailedly explained in another evidence act, will be in the evidence act. Okay, so which are the documents are irrelevant, which are the documents in the court of law is inadmissible, another. So the rejection of those is talked about in rule 3. Next, order 14. So order 14 talks about settlement of issues, settlement of issues, determination of suit on issues of law and issues agreed upon. Okay, so neenga vandu framing of issues paathutinga, framing of issues la each issue has to be solved by the court. Okay, ipa settlement of issue, determination of the suit on issues of law. Appa issue vandu renda pirikringa, issue on fact and issue on law. Okay, so it is dealing with order 14. Now rule 1, framing of issues. Framing of issues. Now judge frames the issues. Now framing of issues is talked about in rule 1. Next, rule 2 talks about two kinds of issues are there, that is a issue of law and issue of fact. Issue of law and issue of fact. அப்போ ஒரு வழக்கை முழுமையாக எல்லா ஆவணங்களையும் எனது ஜட்ஜ் இரு தரப்பில் உள்ள ஆவணங்கள் பிளெயின்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அங்கே இவங்க என்ன டாக்குமெண்ட் இவங்க என்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஜட்ஜ் ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு. இதில் கம்ப்ளீட்டாக எதெல்லாம் ஃபேக்ட், எதெல்லாம் இஷ்யூஸ் இன் என்னது ஃபேக்ட், இஷ்யூஸ் இன் லா. ஓகே,